வணக்கம். இந்த கானலில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தி ஃபேமிலி மேன் சீசன் 2 அப்படிங்கிற ஒரு வெப் சீரீஸ் படம், அது ஹிந்தி படம், ஹிந்தி சீரீஸ். அது வந்து வெளியீடு, அதோடய முன்னோட்டம் வந்திருக்கு. அந்த முன்னோட்டத்தில் நடிகை சமந்தா அவர்கள் வந்து தமிழீழ விடுதலை புலிகளுடைய பெண் போராளிகளாக வேடமிட்டது போலவும், அந்த பெண் வந்து ஒரு வசனம் பேசுகிறாங்க, எல்லாரையும் நான் சாக கொள்ளுவேன், எல்லாரையும் கொள்ளுவேங்கிற பொருளில் அவங்க பேசுகிறாங்க. அது வந்து தமிழர்களிடையே ஒரு மிகப்பெரிய கொதிப்பை உண்டாயிருக்கு. என்னென்னா, தமிழீழ விடுதலை புலிகள் வந்து பெண்களை வந்து மிக உயர்வான ஒரு நிலையில் வைத்து பல தியாகங்களை செஞ்சு இன்றைக்கி அந்த போரை வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த போரை கொச்சைப்படுத்தும் விதமாக நான் எல்லாரையும் கொள்ளுவேங்கிறது வந்து அவங்கள வந்து மிக தீவிரமான ஒரு அமைப்பாக சித்தரிக்கின்ற வகையில் வந்து இன்றைக்கி அந்த படம், அந்த சீரீஸ் வந்து எடுக்கப்பட்டிருக்கு. அதனால தான் அந்த மக்கள் வந்து, தமிழக மக்கள் இந்த கொந்தளிப்பு அடைகிறாங்க. உண்மையிலேயே இந்த ஈழத்தை பற்றி நம்ம பேசக்குள்ள அங்கே நடந்த ஒரு சில சம்பவங்களை நம்ம நினைத்து பார்க்கும்பொழுது, அறம் சார்ந்து வந்து தமிழீழ விடுதலை புலிகள் வந்து அங்கே போர் நடத்தினது வந்து இந்த உலகத்துக்கே தெரியும். பார்த்தீங்கன்னா, அங்கே போர் கைதிகளாக சிங்களர்கள் வந்து அங்கே பிடிபடுறாங்க. அந்த பிடிபட்ட சிங்களர்களில் சிங்களர் வந்து அங்கே ஒரு இளைஞர் போர் கைதியாக இருக்கார், பிணை கைதியாக. சிங்கள மக்கள் வந்து சந்திக்க வராங்க விடுதலை புலிகளுடைய பகுதிகளை சந்திக்க வரக்குள்ள, அகப்பட்ட சிங்களனுடைய வீரனுடைய மனைவி வந்து கர்ப்பமாக இருக்காங்க. கர்ப்பமாக இருக்கிறவங்க அந்த அவங்க கர்ப்பமாக இருக்கிறதோடய பார்க்க வந்ததை அறிந்து, அது வந்து தலைவருக்கு மேதகு பிரபாகரன் அவருக்கு இந்த செய்தி போகுது. செய்தி போனதும் இராணுவ வீரரை விடுதலை செய்கிறாங்க. விடுதலை செஞ்சு அவங்களுடைய அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அவர் வந்து அவங்க மனைவி கர்ப்பமாக இருக்கிறதுனால அவங்களுடைய அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனிதாபிமான அறம் சார்ந்து நின்று இந்த போர் செஞ்சுருக்காங்க. கடைசி கட்ட போரில் கூட விமானங்களில் வந்து அதிக வெடிபொருட்களை நிரப்பி கொண்டு அந்த கட்டுநாயக்கா விமானத்தளத்தை போய் தாக்குதல் பண்ண போகிறாங்க. அப்போ தலைவருடைய ஒரு அறிவுரை என்பது, இது எக்காரணம் கொண்டும் மக்கள் பகுதியில் போய் விழுந்துடக்கூடாது, நம்முடைய இலக்கு விமானங்கள் தான் நம் மக்கள் மீது குண்டுகளை போடுகிறது, அதனால் கட்டுநாயக்க விமானத்தளத்தை தான் இது தாக்க வேண்டுமே தவிர எக்காரணம் கொண்டு மக்கள் திரள் உள்ள பகுதியில் இது நடக்கக்கூடாது என்பதற்காகவே இரவுல நடத்துகிறாங்க. கையில் வந்து டார்ச் லைட்டை வச்சுட்டு அந்த தாக்குதல் நடத்தினதான் வரலாறு. இந்த போர் என்பது மிகப்பெரிய வரலாற்று போராக நடந்து முடிந்திருக்கிறது. அதில் பல சம்பவங்கள் இருக்குது, அதை பேசணுன்னா பல நிலைகளை நம்ம பேச முடியும். ஆனால் அந்த ஒரு சம்பவத்தை மட்டும் நம்ம வச்சு பேசுகிறோம். அப்படிப்பட்ட ஒரு அறம் சார்ந்து போர் செஞ்சவங்கள மக்கள்கிட்ட, வெகு மக்கள்கிட்ட, இந்திய மக்கள்கிட்ட வந்து அவங்க வந்து ஒரு தீவிரவாதியாக காட்டணும் அப்படிங்கிறத வந்து இவங்க செய்கிறாங்க. இது வந்து யதார்த்தமாக நடந்த ஒரு விஷயம் கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த ஈழ தமிழர்கள் என்பவர்கள் வந்து இராவண வம்சமாக அவங்க பார்க்குறாங்க. எப்படி தான் அந்த 19ஆம் தேதி தேசிய தலைவர் மே பிரபாகரன் இறந்து விட்டார், இந்த அந்த படம் வந்து செய்தித்தாள்லேயும் தொலைக்காட்சியிலையும் ஒளிபரப்பட்ட போது, வடக்கே உள்ள அத்தனை நகரங்களையும் வெடிவெடித்து கொண்டாடியதெல்லாம் நம்ம செய்திகளை பார்த்தோம். ஏன்னா ராவணன் அழிந்து விட்டான் என்பதை போய் சித்தரிக்கின்ற அளவுக்கு அவங்க அதை கொண்டாடினாங்க. அந்த பேரழிவு மக்கள் இருந்ததை கூட அவங்க வந்து பெரிய பொருட்டாக்கிறதுல, இந்தியாவில் உள்ள பெரிய பெரிய மனித உரிமை ஆர்வலர்கள் கூட அந்த ஈழத்தில் 100,000 பேர் படுகொலை செய்யப்பட்டதை வந்து ஒரு பெரிய விதத்தில் யாருமே கண்டிக்கல. அதை பற்றி கண்டுக்கவே இல்லை மற்ற மாநிலங்கள். தமிழ்நாடு மட்டும்தான் போராட்டம் செய்ய தவிர மற்ற மாநிலங்கள் அந்த மக்கள் இறக்கிறதையோ மனித உரிமை மீறல்கள் நடப்பதையோ யாருமே கண்டுகொள்ளவில்லை. இதை தான் இன்னைக்கு இந்த வெப்சீரியலில் வந்து அவங்க சித்தரிக்க முற்படுறாங்க. இது பார்த்தீங்கன்னா வெளி மாநில, இந்த ஹிந்தி மாநிலத்தில் மட்டும் தமிழை கொச்சப்படுத்துகிற செய்திகள் நடக்கிறது இல்லை. இந்த துல்கர் சல்மான்கிற மம்முட்டியுடைய மகன் துல்கர் சல்மான் வந்து ஒரு படம் எடுத்தார் கேரளாவில் மலையாளத்தில். அவர் வந்து தன்னுடைய நாய்க்கு வந்து பிரபாகரன் பேர் வச்சு கூப்பிட்டு, அது வந்து அதை அந்த காட்சியை மட்டும் எடுத்து தன்னுடைய முகநூல் சமூக வலைதள பக்கங்களில் போல் பகிர்ந்திருந்தார். அது வந்து மிக அது வந்து அது வெளியிட்டு ரொம்ப நாள் ஆனிச்சு. அதற்கு பிறகு தான் தெரிய வருது, அந்த இவர் வெளியிட்ட பிறகு தான் தெரிய வருது இப்படி ஒரு பேர் வச்சுருக்காருன்னு. அதுக்கப்புறம் சர்ச்சை ஆனிச்சு, அதற்கு அவர் மன்னிப்பு கேட்டார். அது வந்து எதை வேணாலும் அவங்க பேரை வச்சுருக்கலாம், அவமானப்படுத்துகிற நினப்பாக தான் அவங்க அந்த பேரை அங்கே வச்சுருக்காங்க. அந்த அந்த மாதிரி சம்பவங்களில் அவங்க ஈடுபடுறாங்க. தமிழ் மொழியிலேயே பல படங்கள் தமிழர்களையும் தமிழ் மொழியையும் பழிக்கின்ற அளவிற்கு பல படங்களை வந்து எடுத்திருக்காங்க. பொதுவாக போனால் அந்த தமிழ் படங்களில் பார்த்தீங்கன்னா தமிழர்களை வந்து மிக மிக கொச்சையாக காட்டக்கூடிய சூழல் இருக்குது. புன்னகை மன்னனில் பார்த்தீங்கன்னா ரேவதி வந்து ஒரு சிங்கள பெண்ணாகவும், இவர்கிட்ட அந்த நடன வகுப்பு வரக்கூடிய ஒரு மாணவன் வந்து ஈழத்தமிழர் போன்றவும் காட்சியை அமைச்சு, அந்த ஈழத்தமிழர் வந்து இந்த ரேவதியை பழிவாங்கும் எண்ணத்தினுடைய துரத்தி கொண்டு அந்த பெண்ணை வந்து தண்டிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருக்கிற மாதிரியான ஒரு காட்சி அமைப்புகள் அங்கே இருக்கும். எதிர்மறை கதாபாத்திரத்தை வந்து ஈழத்தமிழர்களுக்கு கமலஹாசன் கொடுத்துருப்பார்.
அதுக்கு அடுத்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த குருதிப்புணல். குருதிப்புணல் பார்த்தீங்கன்னா அது பேர் தான் சொல்லல, கிட்டத்தட்ட அவங்களுடைய தோரணை அவங்களெல்லாம் எப்படி நடந்து கொள்வாங்களோ அதே மாதிரி ஒரு தீவிரவாத அமைப்பு போல சித்தரித்து அதை வந்து பேரை மட்டும் விடுதலை பிடிக்கணும்னு சொன்னாமல் கிட்டத்தட்ட அதை நோக்கியே எடுத்திருப்பார் இந்த படத்தை. வேட்டையாடு விளையாடு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து ராகவன்னு பேர் வச்சிருப்பார். இந்த எதிர்மறை இரு கதாபாத்திரங்களுக்கு அமுதன், இளமாறன் அப்படிங்கிற பேரை சூட்டியிருப்பார். எவ்வளோ சுத்த தமிழ் பேரை எதிர்மறை என்ன எதிர்மறை நடிகர்களுக்கு இவர் சூட்டுக்கிறார். இதெல்லாம் வந்து சாதாரணமாக நடக்கிறது கிடையாது. இந்த பேரை பிற யாரும் பயன்படுத்தக்கூடாதுல்ல. தமிழர்கள் தமிழ் தமிழ் பிள்ளைகளுக்கு தமிழ் பேர் வச்சா இது வந்து இளமாறங்கிறது இந்த வேட்டையாடு வர வில்ல அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த காரணத்தையாகவே திட்டமிட்டு கமலால் வைக்கப்படுகிறது. ஆனால் கமல் என்ன வெளிப்படையாக என்ன தன்னை காட்டிப்பாருன்னா தான் ஒரு நாத்திகம் மாதிரியும் தமிழ் உணர்வாளர் மாதிரியும் காட்டிப்பார், வெளிப்படையாக காட்டிப்பார். ஆனால் இவருடைய உள்மனம் ஆழ்மனம் என்பது முழுக்க முழுக்க தமிழர்களை வஞ்சம் தீர்க்கக்கூடியவர்களை தான் இவர் வந்து தன்னுடைய படங்களில் காட்சி அமைக்கிறது அதிகமாக உருவாக்கியிருக்காரு. சதுரங்க வேட்டை இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது இதில் வர உள்ள எதிர்மறை கதாபாத்திரத்திற்கு தூய தமிழ்லேயே இந்த கதாபாத்திரம் பேசக்கூடிய அளவிற்கு காட்சிகளை முழுக்க படம் முழுக்க அமைச்சிருப்பாங்க. நமக்கு இது பெருமை தரக்கூடிய விஷயமா? ஒரு தூய தமிழில் பேசுறது எவ்வளோ பெருமையான விஷயம். அதை வந்து எதிர்மறையில் உள்ள ஒரு நபருக்கு வைக்க வேண்டிய அவசியம் என்ன அதை நம்ம நினச்சி பார்க்கணும். இந்த ஃபேமிலி மேன் சீசன் 2 வந்து வெளியிடக்கூடாமல் நம்ம போராடணும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். தமிழ் படங்கள்லேயே எத்தனை தமிழ் அந்த மன்னர்களை தமிழ் அந்த கதாபாத்திரங்களை கேவலப்படுத்திருக்காங்க. அந்த ரஜினிகாந்த் நடிச்சக்கூடிய ஒரு படத்தில் அங்கவை சங்கவைங்கிற ஒரு சங்ககால பேரை வந்து மிக கொச்சப்படுத்திருப்பாங்க, ஒரு நகைச்சுவைக்காக பயன்படுத்தியிருப்பாங்க. இந்த நகைச்சுவையெல்லாம் ஏன் வந்து தமிழ்நாட்டில் தமிழுக்கு மட்டும் எதிராக நடக்குது? தமிழ் சினிமாவில் நடக்கிறதுக்கான காரணம் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவே தமிழ் சினிமாவோடய ஆதிக்கம் யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தா வெளிமாநிலத்துக்காரங்கள்ட்ட இருக்கிறது தான். இப்படியான தமிழ்நாட்டிற்கு எதிரான தமிழர்களுக்கு எதிரான தொடர்ச்சியான கருத்துக்களை அவர்களை வந்து திரைப்படங்களில் பதிவிட முடியுது. இப்போ இந்த நீங்கள் நான் சொன்ன படத்தோட இயக்குநர்கள்லாம் நீ எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க பிறமொழி வெளிமாநில இயக்குநர்களாக தான் கண்டிப்பாக இருப்பாங்க. அவங்க அதுமாரி தான் காட்சி அமைக்கிறாங்க, அதனால தான் இந்த காட்சி அமைக்கிறாங்க. அப்போ தமிழர்கள் திரைத்துறையின் மீது ஆதிக்கம் செலுத்த வேண்டும், இதுக்கு தான் ஒரே தீர்வு தான். ஒரு வலுவான ஊடகம் திரைப்படம் எடுக்கிறது, அந்த திரைப்படத்தில் முற்றுமுழுதாக தமிழர்கள் கையில் இல்லை என்பது தான். தமிழர்களுக்கு எதிரான படம் வந்து அதிகமாக வருது, தமிழர்களுக்கான கருத்துக்கள் தமிழ் திரைப்படங்கள்லேயே வெளியிடப்படுது. இனி வரும் காலங்களில் இது போன்று நடக்காமல் இருக்கணும்னா தமிழ் திரைப்பட உலகம் தமிழர்களுடைய ஆளுமைகளின் கீழ் வர வேண்டும். ஒவ்வொரு மாநிலத்திலையும் அவங்கவுங்க தன்னுடைய படத்தை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க. தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது. அதுக்கு ஒரு உதாரணம், கமல்கிட்ட கேட்குறாங்க தென்னிந்திய நடிகர்கள் சங்கத்தை தமிழ்நாடு நடிகர்கள் சங்கம்னு மாற்றலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு கமலஹாசன் பதில் சொல்கிறாரு, இது தென்னிந்தியானுங்கிறத விட இந்திய திரைப்பட நடிகர் சங்கம்னு நான் மாற்றலாம்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு மிதப்பாக பதில் சொல்கிறாரு. தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு தமிழர்களிடம் சம்பாதித்து கொண்டு குறைந்தபட்சம் அந்த நடிகர் சங்கத்திற்காவது தமிழ்நாடு நடிகர் சங்கம் என்று வைக்க முடியவில்லை. ஏனென்றால் அத்தனை பேரும் பெரும்பான்மை வந்து வெளிமாநிலத்துக்காரங்களாக இருக்காங்க. சில தமிழர்களும் கூட அங்கே சங்கத்தில் உறுப்பினராக இருக்காங்க. தான் ஆளுமையில் வருவதற்கு அவர்கள் விரும்புவதில்லை, பிறர் மொழிக்காரர்கள் வழிவிடுறாங்க. சூர்யாவுடைய தம்பி கார்த்திக் எடுத்துக்கிட்டிங்கன்னா விசாலுக்கு ஆதரவாக இருக்கிறத தவிர தான் அதை முன்முயற்சி எடுத்து அந்த நடிகர் சங்கத்திற்கு ஒரு தலைவராக வருங்கிற போட்டி போகிறது கூட அவர் மனப்பான்மை வரமாட்டேங்குது. இதுதான் வந்து தமிழ்நாட்டில் தமிழர்களே வீழ்ச்சி விடுவதற்கான முக்கியமான காரணம். நன்றி, வணக்கம்.